ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பயபிசந்தில் இன்றைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் லேவ் பெர்ட் கேக் அப்புறமா மேங்கோ கிளேஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல்வி ஆன் பண்ணிட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பதுலேருந்து எண்பதுக்குள்ளே எவ்வளோ வேணாலும் டிகிரி வச்சுக்கலாம் அப்புறமா பேக்கிங் மவுடு கொடுத்துருக்கேன் டைமிங் வந்து பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட்டிங் டைம் கொடுத்துருக்கேன் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம கேக் பேர்டர் வந்து ரெடி பண்ணிடணும் நான் இன்னைக்கு ஒரே கேக் பட்டர் வச்சு ரெண்டு சின்ன கேக் செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஒரு அஞ்சு இன்ச் கேக் தின்னும் ஆறு இன்ச் கேக் டின்னும் எடுத்திருக்கேன் இது சின்ன மினி கேக் டின் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வாங்கின கேக் டின் தான் இந்த ஆறு இன்ச் கேக் டின் ஃபர்ஸ்ட் குக்கரில் பேக் பண்ணுவோம் ஸோ அந்த குக்கரோட அந்த பேஸ் இருக்கும்ல தூக்கி வைக்கிற ஸ்டாண்டு அதோட அச்செல்லாம் அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேக் டின் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் நாலு முட்டை சேர்த்துட்டேன் இது கூடவே பைனாப்பிள் லெசன்ஸ் ஒரு முடி மில்க் எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த டவர் ப்ராண்டில் கேக் ஜெல் ஆட் பண்ண போகிறோம் கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கலாம் பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் ஒரு அளவு மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா பவுடர் கால் டீஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க கேக் ஜெல் ஆட் பண்ணால் எதுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறீங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட் எப்பயுமே கேக் ஜெல்லு கூட பேக்கிங் பவுடர் மட்டும் கால் டீஸ்பூன் சேர்த்துப்பேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வெட்டி இன்க்ரீடியண்ட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் இந்த முட்டை எசன்ஸ் மட்டும் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா முக்கால் கப்பு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிராம் வரும் சர்க்கரை நூற்றி ஐம்பது கிராம் மைதா கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் மைதா வரும் நான் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் நல்லா ஜெல் கண்ட்டுக்கு ஒரு பெயிண்ட் மாதிரி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி இப்போவே நல்லா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு வெறும் முட்டை சர்க்கரை எசன்ஸ் மட்டும்தான் நல்லா க்ரீமியாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் இந்த அளவுக்கு நல்லா பீட் ஆயிருச்சு ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஸ்பீடில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது கூடவே எழுவது எம்எல் ஆயில் அப்படி இல்லைன்னா கால் கப் ஆயில் சேர்த்து அதையுமே ஸ்லோ ஸ்பீடில் ஜென்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம கேக் தேனில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் முக்கால் வாசிக்கு கொஞ்சம் கம்மியாக பாதிக்கு மேலே சேர்த்துக்கணும் கேக் போட்டு ரெண்டு பேட்ஜாக பிரிச்சுக்கிறேன் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கேக் பேக் ஆகும்போது பொங்கி வெளியே வந்து சைடு எல்லாமே அப்படியே கருஞ்சாப்பிலாம் ஆகிடும் ஸோ அதனால் பாதிக்கு மேலே முக்கால் வாசை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பேட்டர் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் வேற ஒரு கேக் டேனில் கூட சேர்த்துக்கலாம் எல்லா கப் கேக் மாதிரி கூட பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன கேக் டீன் எடுத்து மினி டால் கேக் டேன் இது டிசைன்லாம் எதுவும் பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா இருக்கிறத சும்மா சாம்பிளுக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா ஈவனாக எடுத்து விடணும் இந்த ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா நடுவில் குழி விழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் கேக்கு ஸோ அது நல்லா ஈவனாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணி ஒடிஜில் வச்சிடலாம் டைமிங் மட்டும்தான் மாற்றணும் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் நாற்பது நிமிஷம் பேக்கிங் டைம் கொடுத்துருக்கேன் விப்பிங் க்ரீமில் பில்ஸ்பெரி பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி கொஞ்சமாக எக்ஸஸ் க்ரீம் இருந்தது ஒரு கால் கப் அளவு அது கூடவே ஒன்றரை கப் அளவு நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம் நல்லா பீட் பண்ணணும் விப்பிங் க்ரீம் வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் விப்பிங் க்ரீம் ரொம்பவே சூப்பராக ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு இதை இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அந்த பவுல் பத்தலை அதனால் இந்த மாதிரி பெரிய பவுலில் தான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே கேக் வந்து பேக் பேக்காகிரும் செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது கேக் வந்து டிமோல் பண்ணிடலாம் மாதிரி எப்போயுமே நான் செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக கேக் போர்டு வந்து வச்சுருக்கேன் இதில் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி பழைய போர்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு தனியாக ஃப்ரெஷ்ஷான போர்டில் தான் கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும் நம்ம மாற்றிகிட்டே இருக்க முடியாதில்ல அதனால் இந்த மாதிரி தனியாக கேக் போர்டு வந்து இதுக்குன்னு வச்சுருக்கேன் ரஃப் போர்டு மாதிரி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக ஆகிருச்சு லைட்டாக இந்த மாதிரி சைடு எட்ஜஸ் மட்டும் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு டிமோல் பண்ணலாம் ரொம்பவே கிளீனாக டிமோல்டாகி வந்துருச்சு இதையுமே டிமோல் பண்ணியாச்சு இப்போ இந்த கேக் வந்து மூணுலேருந்து நாலு ஸ்லைஸ் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம் சரி நல்லா ஈவனாக நான் அந்த கேக் மூணு ஸ்லைஸ் கட் பண்ணுறேன் இதையுமே மூணு ஸ்லைஸாகவே கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லேயரில் சுகர் சிறுப் போட்டுட்டு விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம் நான் நெட்டில் பார்த்தேன் இந்த மாதிரி எல்லாருமே பைப்பிங் பேக்கில் போட்டு ட்ரை பண்ணாங்க ஸோ அது நல்லா ஈவனாக இருக்கும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணேன் சீரியஸாகவே நல்லா ஈவனாக வந்தது ஒவ்வொரு லேயருமே டென்சிட்டி கரெக்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகலை ஆனால் நான் எப்பயுமே வந்து கிளாஸில் பழகுனது வந்து க்ரீம் வந்து கேக் மேலே டாப்பிங்கில் போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணால் கரெக்டாக அதுவுமே நல்லா ஈவனாக வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு மெத்தடுமே ஈஸியாக பழக்கத்துக்கு கொண்டு வரணும் இப்போ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸில் ஃபஸ்ட் லேயரில் சுகுறுசுறு போட்டு விப்பிங் க்ரீம் போட்டு அதே போல் மூணு லேருமே போட்டு கிரம் கோட் கொடுக்கணும் சைட்லேயுமே அதே பைப்பிங் பேக் வச்சு ஈவனாக எடுத்து விடலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகலை இப்போ ஒரு பேலட் நைஃப் வச்சு நல்லா ஈவனாக எடுத்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாமே நல்லா கேக்லேயே போட்டு கோட் பண்ணிடலாம் எனக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் வேண்டாம் கொஞ்சம் டூம் ஷேப் தான் வேணும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஈவனாக லைட்டாக வச்சு அப்ளை பண்ணால் போதும் ஒரு டூம் ஷேப் வந்து நல்லா ஈவனாக இருக்குது இப்போ நான் இதை கேக் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நியூட்ரல் க்ளேஸ் இது கூட மேங்கோ எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் மேங்கோ ஃப்ளேவர் நியூட்ரல் க்ளேஸை பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக டேர்ன் டேபிளை வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரே இடத்துல வச்சு அந்த ஜெல்லை வந்து போர் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஈவனாக வரும் எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஈவனாக வரும் நம்ம கை மட்டும் அசையாமல் கவனமாக வச்சுக்கணும் எனக்கு கை கொஞ்சம் அசஞ்சிச்சு ஸோ ஷேப் வந்து வரல ஆனால் அதை நீட்டாக வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் வச்சு ஈவனாக எடுத்து விட்டுடலாம் நியூட்ரல் கிளேஸ் வச்சு நான் நிறைய கேக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பேலட் நைஃப் வச்சு தான் பொதுவாக நான் பண்ணுவேன் ஆனால் அதை விட இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணும்போது ஈவனாக இருக்குது கொஞ்சம் க்ரீமோட மெர்ஜ் ஆகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ இந்த கேக் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்புறமா நம்ம கேக் வந்து மீதி எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே கேட்கல சுகர் சிரப் போட்டு விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம் நான் வீடியோ வந்து ஆனில் வச்சுருந்தேன் மேக்ஸிமம் எப்போயுமே வீடியோ ஆன் பண்ணிவிட்டேன் நான் கேக் செய்வேன் எக்ஸ்ட்ரா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத எல்லாமே நான் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி தான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன் அதே போல் தான் வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டேன் பார்த்தா ஃபோன் வந்து ஆஃப் ஆகிருக்கு டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபோனில் ஆஃப் பண்ணுறேன் எப்போயும் ஃபோனே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிருந்துருக்கு ஸோ அதனால் இதோடு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிரும் எப்பையும் பண்ணுற மாதிரி தான் கேக் வந்து ஃபஸ்ட் லேயரில் சுகர் சிறப்பு விப்பிங் க்ரீம் போட்டு அதே போல் மூணு லேயருமே க்ரம் கோட் கொடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் எப்பையும் போல் ஐம்பது கிராம் விப்பிங் க்ரீம் நூறு கிராம் டார்கம் போன் சாக்லேட் டபுள் பாய்லிங்கில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து கோல்டு க்ளேஸ் பேசிக்காக கோல்டு கிளேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதை தான் லியோபர்ட் கேக்குக்கு யூஸ் பண்ணணும் என்கிட்ட கோல்டு கிளேஸ் கிடையாது அதனால் நானே ஹோம்மேடாக கோல்டு கிளேஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் நியூட்ரல் கிளேஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒயிட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் கோல்டு க்ளேஸ் ரெடி ஆகிரும் இப்போ நான் கேக் வந்து க்ரம் கோட் கொடுத்து மெயின் கோட் பண்ணி கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் ட்ரஃபுலை வந்து இந்த கேக் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ் மாதிரி வேண்டாம் ட்ரஃபுல் மாதிரி கேக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகணும் ஸோ நல்லா ஈவனாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாமே அப்புறமா நம்ம வைப் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா வெது வெதுப்பாக இருக்கும் போதே தான் நம்ம பேர்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வடிகிறதெல்லாம் கவனிக்க வேண்டாம் இந்த சாக்லேட் ரஃபலும் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த ஒயிட் கலர் கோல்டு கிளேஸும் வெது வெதுப்பாக இருக்கணும் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ண கோல்டு கிளேஸ் இது வந்து சும்மா ரேண்டமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த நைஃப்லேயுமே கோல்டு கிளேஸ் எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஈவனாக வச்சு இப்படி சுற்றிட்டா போதும் சின்ன சின்னதாக ஒரு டாட் மாதிரி வரும் அந்த ஹீட் இருந்தால் மட்டும்தான் அது வரும் இதில் கொஞ்சம் கிளியராக தெரியும் ரெண்டு முறை நான் பண்ணிட்டேன் ஸோ அந்த சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கல புளியோட உடம்புல புளி புளியாக இருக்கிற மாதிரி டிசைன் அவ்வளோதான் சிம்பிள் லியோபர்ட் கேக் டிசைன் இதுதான் நம்ம அப்புறமா கிளீன் பண்ணி நல்லா தொடச்சி ஈவனாக அழகாக வச்சிடலாம் இது ஆர்டர் கேக்லாம் கிடையாது என்னோடய ஃப்ரெண்டு வந்து சாம்பிள் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக சும்மா சின்னதாக பண்ணேன் வீட்லையுமே நம்மளும் கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பாப்பாவும் கேக் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த சாக்லேட் கேக்கும் இந்த மேங்கோ கேக் வந்து சாம்பிள் கொடுக்குறதுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த லியோபர்ட் கேக் வந்து பேக்கிங் கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க அதோட ஒன் இயர் கழிச்சு இப்போ தான் நான் அதை ட்ரை பண்ணவே செய்கிறேன் இந்த ரெண்டு கேக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த கேக்ஸ் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச்